Thank you.
Thank you.
உலகம் எல்லாம்
I know. On it. Yeah!
கையிலே பல படைக்கலங்கள் பராந்தரமும் பொருந்திய பொருத்தத்தில் முருகப்பெருமான் முன்பதாக வருகின்ற சூரபெருமனை பார்த்து கச்சியப்பர் சொல்வார், தொல்லை தக்கனே போல பண்டை ஆண்டு இருபத்த பெருமானுடன் போடுவதற்கு எப்படி தக்கன் அங்கே முன்பு சென்றானோ அப்படி தக்கனை போல அந்த இடத்திலே சூரபெருமன் வருகின்றான் என்று சொன்னால் வீரபத்திர பெருமானுடைய வலிமை, வீரபத்திர பெருமானுடைய மேன்மை, அவருடைய கையிலே காணப்படுகின்ற படைக்கலங்கள், அவரிடத்திலே இருக்கின்ற பராக்கிரமம் எல்லாவற்றிற்கும் சமனாகத்தான் அந்த இடத்திலே தக்கன் அப்படி ஒரு கோபத்தை கொண்டிருந்தார் என்று சொன்னால் அவருடைய தக்கன் அப்படி அந்த கோபத்தை கொண்டிருப்பதை உப்புமையாக கொண்டு முருகப்பெருமானுடைய வலிக்கு சமனாக தக்கனை போல் சூரன் வந்தான் என்று சொன்னால் வீரபத்திர பெருமானுடைய வலிமையை அந்த இடத்துல கச்சியப்பர் எப்படி எடுத்து ஆண்டிருக்கின்றார் என்று அந்த தன்மை அந்த இடத்திலே உன்னிப்பாக ஆழ்ந்தெடுக்க வேண்டும். அவர் அந்த வீரபத்திர பெருமான் அவர் மிகப்பெரிய பராக்கிரமம் பொருந்தியவராக உயர்ந்த தோற்றம் கொண்டவராக அவ்விடத்திலே போராடுவதற்கு தக்கனுடன் வரும் முன்பதாக நீ யார், எதற்கு வந்தாய், என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுதிலே சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய இந்த உலகத்திற்கே முழு முதலாக இருக்கக்கூடிய சிவனுக்கு கொடுக்க வேண்டிய அவிப்பாகத்தை கொடுக்காதால் அதை பெற வந்தேன் என்று சொல்லிய பொழுது அவருடைய மனதிலே சீற்றப்படுகின்றது. அந்த மருளாகி இரும்பு பொன்னாகி உருகப் போகின்ற நிலையிலே இருக்கின்ற தக்கனுக்கு வீரபத்திர பெருமான் சொன்ன அந்த வார்த்தை அவனுக்கு அந்த இடத்துல சினத்தில் அந்த இடத்துல கொண்டு வருவாக இருந்தால் அந்த சினம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவன் செய்த ஊழால் வந்த அந்த நிலை அந்த இடத்துல கொண்டு வருகின்றது. ஆகவே வீரபத்திர பெருமானுடன் அவிப்பாகம் கேட்டிருந்த இடத்தில் அந்த தக்கர் அந்த இடத்திலே போராடலுக்கு தான் ஆயத்தமாக இருந்தார் என்று சொன்னால் எம்பெருமானும் அவருடைய வலிமைக்கு ஏற்ற வகையில அந்த இடத்துல மிக பெரிதான போர் ஊகத்தை கொண்டு அந்த இடத்துல அவரிடத்தில் போராட எத்தனைக்கின்றார் என்று சொன்னால் அந்த இடத்தில் உண்மை தக்கரும் வலிமையாக இருந்திருக்கின்றார். அப்படி வலிமையான தக்கருடைய நிலையை பார்த்த தேவர்கள் நிலத்திலே விழுகின்ற பொழுதிலும் அந்த இடத்திலே போராட விஸ்வகமாக வருகின்ற பொழுதிலும் இருக்கின்ற கோலம் யாவற்றையும் அந்த புராணம் ஒன்றாக எடுத்து காட்டுகின்ற பொழுது வீரபத்திர பெருமானுடைய வலிமை அந்த இடத்தில் அப்படி இருந்து பின்னாலே எப்படி முருகப்பெருமான் சூரனுக்கு அந்த இடத்துல அருளை கொடுத்தாரோ அதனை போல வீரபத்திர பெருமான் இந்த இடத்துல தக்கனுக்கு அந்த மரத்தால் வரப்போகின்ற கருமையை கொடுக்கின்றார். ஆகவே உண்மையில் இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லோரும் பகுத்தான் பகுத்த வழியெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தர் அல்லென்று எம்பெருமான் எந்த அளவிலே எம்மட்டிலே எமக்கு ஆட்கொண்டு எம்மை அந்த இடத்துல சரியாக வைத்திருக்கின்றாரோ அந்த இடத்தில் அதற்கேற்றார் அமையும். அவன் அந்த இடத்துல தக்கனை அடிக்காவிட்டால் தக்கனை அந்த இடத்துல வெட்டி விழுத்தாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை இந்த இடத்துல சிந்தித்து பார்த்தால் ஒரு குதிரை அடக்க வேண்டும். ஒரு குதிரை அடக்குவதற்காக ஒரு வைத்தியர் கொண்டு செல்கிறார்கள். அந்த குதிரை அடக்குவதற்கு ஒரு குழலை வைத்து அந்த குழலுக்கு அந்த மருத்துவ குதிரையின் வாயில் உதவன் குதிரையின் வாயில அந்த வைத்தியர் குழலுக்குள்ள மருந்து வைத்து ஊதல முன்பாக குதிரை ஊதிவிட்டார் வைத்தியர் சார். அவர் வைத்தியர் குழல வச்சுட்டார், குழலுக்கு மருந்து இருக்கு, அந்த குழலை ஊதி அந்த மருந்து குதிரைக்கு செலுத்துவதற்கு முன்பாக குதிரை ஊழல் ஊதிவிட்டது வைத்தியர் இறந்து போனார்.
நிச்சயமான உன்னதமான நிலை அடைவான் என்பதற்கு ஏற்ற வகையில் அந்த இடத்துல நல்லவரோ அந்த இடத்துல தண்டனை கொடுத்தாரோ இருக்க முடியாது. இதை மனித வாழ்க்கையிலும் சரியாக அறிந்து கொள்ளலாம். ஒரு மாணவன் வகுப்பறையிலே கொலை செய்கின்றான். அந்த மாணவனுடைய கொப்பியை நான் அறிகின்றேன். அறிகின்ற கொப்பி ராமலிங்க வாத்தியாருடைய கையிலே விழுகின்றது. ராமலிங்க வாத்தியார் யாரும் சாதாரணமல்ல, வட்டுக்கூட இந்து கல்லூரிய முன்னாள் அதிபர். அவ அந்த கொப்பி கையில விழுந்ததும் மேல் வீட்டுக்கு வாரார். இந்த வகுப்பு வந்த இடத்துல கதிரையாக தூக்கி அடி கதிரை குறிச்சு அந்த அடுவோடு அந்த பிள்ளை கூட்டி ஓடுது. ஓடுன பிள்ளைய அடிச்சு தாய் கூட்டி கொண்டுவார். உண்மை சம்பவம். தாய் கூட்டி கொண்டு வந்து வகுப்புல விட்டு போறான். இந்த வருஷம் அந்த சுழிபுரம் பகுதியில கலவாள் கல்வி நிலையத்துல இருந்து ஏழு பேர் கல்வியாளர்கள் சத்தியமா உண்மை சம்பவம். இந்த வருஷம் கலவாள் கல்வி நிலையத்திலிருந்து ஏழு பேர் பல்கலைக்கழகம் தெளிவாக இருக்கின்றார் சொன்னால் அங்க காட்டப்பட்ட மரம் தண்டனை தான் அந்த இடத்துல நல்ல வழியை கொடுத்தது. ஆகவே தண்டனை கொடுத்தால் தான் திருத்தலாம். தண்டனை தான் யதார்த்தம் அடிக்கிற இடத்துல அடிக்க வேண்டும். ஆக வீரபத்திர பெருமானம் தக்கனை அடித்தார். அடித்து அந்த இடத்துல தக்கனுக்கு நல்லிலையை கொடுத்தார் என்ற வகையில் சிறிது நேரம் பத்து நிமிடம் தந்தார்கள். ஒன்பது அறை நிமிடமாக ஆகவே அந்த வகையில் என்னை துணியில் என்று அழைத்திருந்தார்கள். அவர் அழைத்த அழைப்பை இந்த இடத்துல மற்ற நேரத்திலும் ஒரு பத்து நிமிடம் ஏதாவது சொல்லி வணங்காமல் சொல்லியிருந்தார். இது வந்தேன் ஆண்டவன் தந்த அந்த பிச்சை, அதாவது நான் ஒரு போக்கி என்றால் மிருதவியல் வார்த்தையார் போட்டது எல்லாத்தையும் பொறுக்கிறபடியால் நான் ஒரு பொறுக்கி அவளை பொறுக்கி வந்து என்னால் ஆகிய சில கருத்துக்களை இந்த இடத்துல சொல்லியிருக்கின்றேன். அந்த எல்லோருக்கும் நன்றியை கூறி எல்லாம் வல்ல வீரபத்திரமாவுடைய பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இவருடைய குருவானவர் தந்தையரமான பெருந்துறவர் முருக்கடையவருடைய தாமரை போன்ற பொற்பாதங்களை போற்றி வணங்கி இவ்வளவு சிறப்பாக இந்த ஆலயத்தை நடாத்திருந்த எம்பெருமானுடைய அடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் எல்லோருடைய மேலான அருள்களை